வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வெஜிடபிள் ஷாப்பிங் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 10 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்காக சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 days ஒன்ஸ் பண்ணுறதுனால நான் வந்து மந்த்லி வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தாம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரனுக்கு வந்துச்சு. ஸோ ஜெயச்சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராசரியும் சரி, நம்மளுக்கு வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். மற்ற இடத்த வந்து கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து சீப்பாகவே கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 days ஒன்ஸ் போகிறப்போ கிராசரியில் என்னோடய ஐட்டம்ஸ் எந்த ஐட்டம்ஸ் இல்லையோ அதுவும் வாங்கிக்குவேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அங்கே வாங்கிக்கிறாங்க, சீப்பாக கிடைக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நான் வாங்குவேன். ஏன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து 55 rupees வந்து கிடைக்குது, ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து 40 rupees கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாகவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி நான் வந்து 3 times தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் மந்த்லி வந்து எங்களோட இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து 3 times வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ 3 times வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வாங்கிட்டு வரப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 அந்த மாதிரி வரும். அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து கிராசரி ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வருவேன் ரெண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6000 பார்த்திங்கன்னா அந்த மந்த்லிக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸ்நாக்ஸு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, கிராசரி இதெல்லாம் சேர்த்து அவ்வளோதான் வரும். அந்த 6000 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே, அதாவது நல்லாவே நாங்கள் சாப்பிட்ற மாதிரியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியும் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ வந்து நான் 6000 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மந்த்லிக்கு வந்து எங்களோட ஃபுட்டுக்கு வந்து நான் வந்து செலவு பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நான் ஆயிலும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நான் ரைஸு, நான்வெஜ் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால், இது மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து செலவாகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அது வந்து மிக்சடாக தான் வாங்குவோம். ஸோ வாங்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போனாலே இது நிறையா வாங்கிட்டு வருவேன். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி புதினா, கொத்தமல்லியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வாங்கிட்டு வருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து ரொம்பவே வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதை வந்து சட்னியாக அரைச்சி கொடுக்கலாம், துவையலாக அரைச்சி கொடுக்கலாம். நம்ம எல்லாரோட டிஷ்லையும் வந்து நம்ம சேர்த்துப்போம் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக கண்டெய்னர்ஸில் வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து எடுத்து நான் வந்து சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு சம்டைம்ஸ் வந்து பீன்ஸு, கேரட் வாங்கினேன்னா அடுத்த டைம் வரப்போ வேறு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மாற்றி வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி தான் வந்து மாற்றி வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் காலியானனையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பயிர் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, பயிரை வந்து ஊற போட்டு அந்த டைம்ஸ் காய் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வாங்கினேன். ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 200 rupees வந்தேன். அது வந்து நல்லா ஹேண்டியாக இருக்கும், எனக்கு வந்து தக்காளி வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து சும்மா வீட்டில் இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் வச்சு நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிழங்கு வகைகள், பயிர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன் இதெல்லாம் வந்து இப்போ வேக வச்சு நான் கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் பசங்களுக்கு வந்து. இது வந்து ப்ரோட்டீன்ஸு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்கும், ப்ரோட்டீன்லாம் வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலந்த காய் வந்து கிடச்சிச்சு, அதனால் இலந்த காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் பெரிய நெல்லிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இது அப்படியே சாப்பிட முடியாட்டி கூட நம்ம ஜூஸ் போட்டு கருப்பிலையோடு சேர்த்து கொடுத்தோன்னா அது வந்து ரொம்ப அயன் ரிச்சாக இருக்கும், பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா லெமனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருப்பேன் ஜூஸ் போட்டு கொடுக்குறதுக்கு. அப்புறம் வந்து ரசத்துக்கு வந்து நான் லெமன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ரசத்துக்கு,
அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் எனக்காக செய்கிறதுனா இருந்தால் அந்த லெமன் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லெமனும் நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ 10 days ஒன்ஸ் வாங்குறதுனால என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் தான் வந்து சீக்கிரம் வந்து காலியாயிரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் நம்ம பல எல்லாமே வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நான் வந்து வீட்டு பக்கத்திலே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தேவையோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து கீரை வந்து வாங்கி செஞ்சுக்கிறவன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நான் கீரை செஞ்சு கொடுத்து கொடுப்பேன். ஏன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்தாராம் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வந்து வளருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் வாங்குவேன், எப்படியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் கூட வந்து நான். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளம் ஆகுது. அவங்க வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க, அது சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உப்பு அதிகமாக இருக்கிற சிப்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வருது. ஸோ கிட்னி ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிறதுக்காக அவங்க என்னென்னு பண்ணுறா அடிக்கடி அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கொடுக்காமல் வீட்டில் கிடைக்கிற பயிர் வகைகளும் அதுக்கப்புறம் பழம் கிழங்குகள்லாம் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து கொழுக்கட்டை, புட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்களி இது கூட வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பணியாரம் கூட கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி விட்டமின்ஸ் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே விட்டமின்ஸ் நம்மளுக்கு நிறையாவே கிடைக்குது. ஈஸியாக கிடைக்கிற பொருளாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான வேலை. ஸோ அம்மாங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்லாம் பசங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி வந்துட்டு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.